அம்மா அப்பா நான் அப்பாவுக்கு காலை வெட்டிட்டாங்க. இப்பதான் ரத்தம் குடிச்சிருந்த நான். முந்தி ஏண்டா ரத்தம் கொடுத்தா கடக்கண்ட போயிரும். இப்ப பருப்பும் சோறும் தின்றாளா, ரத்தம் வருது இல்லையான்றாங்கடா. என்ன செய்யறீங்க? ஒரு நச்சு குண்டியால் அடிச்சு எங்களை முழிச்சதை கொண்டுருங்கோ. உங்களால முடியாடி சொல்லுங்க, உங்களால முடியாடி எங்களை உள்ள அப்படியே ஒரு குண்ட வேண்டி அடிச்சு கொண்டுட்டீங்கிற ஒரு சோழியும் இல்லை. நாங்களாம் செத்துருவோம், நீங்க நிம்மதியா வாழலாம். மைந்த அடிக்கிறான் அந்த இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் செல் விழுந்தது. அதை பார்த்துட்டு ஓடிஞ்சால முள்ளி வாய்க்கால் பக்கம் ஓடி வந்துடுவோண்டு வர கடற்கரையில் அடிச்சான அப்பாவுக்கு கால் ஓட்டுது. அப்பாத்து கால் நடக்கலாது, அப்பாவுக்கு வயிற்றுல காயம் இருக்குது. இப்ப அப்பா கிட்ட ரத்தம் கொடுத்துட்டு வந்துக்கிற, அம்மா கிட்ட ரத்தம் கொடுங்கடான்னு சொல்ல எடுக்க மாட்டாங்களா? இப்ப 10 மணி போல கடற்கரையில நடந்த உள்ள மகளே காப்பாத்துங்க. நீங்க என்ன செய்யறீங்க? முடி விடுங்கோ, ஏழு அடிபிடுங்கோ, நாங்க இங்க செத்து மடிகிறோம். ஐயோ மாத்தல எல்லாம் ஒரு இரவு 1:30 நித்ரியா சத்தம் கேக்குதுன்னுட்டு பங்கருக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தலை நிமித்த முடியல. ஏதோ படக் படக்குன்னு படிச்சு 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 வளமையா வளமையா சீறிக்கண்டு போவோம், கீசிக்காண்டு போவோம். இப்ப எங்கட தலைக்கு மேலேயே படக் படக்குன்னு வெடிக்குது. 6 VG 5 VG ஒரு இடத்துல குண்டு விழுந்து வெடிச்சு அந்த இடம் முழுக்க புகைய அளம்புது. மூக்கு குடுக்கலாம் கிடக்குது. நாங்க ஈர துணி, அப்பா சொன்ன ஈர துணியை வச்சுக்கோ, இது நச்சு குண்டாமன்னு சொன்னார். அப்ப ஈர குண்ட வச்சிருந்தபடியா நாங்க கொஞ்சம் தப்பிட்டோம். இனி இதுக்குள்ள இருக்கலாதுன்னு இருக்க எங்களுக்கு முன்னுக்கு ஒரு மூடு வங்கர் தான் இருந்தது. அந்த மூடு வங்கருக்கு மேல விழுந்தது ஒரு அண்ணன் காயப்பட்டு வந்து, ஐயோ இதுக்குள்ள இனி இருந்தா சிக்கலன்ட்டு கடைக்கால முள்ளி வாய்க்கால் பக்கம் ஓடுவோம்னு வந்தேன். அதுக்கிடையில கடைக்கடையில செல்லிச்சு அப்ப அப்பாவுக்கு வயிற்றுல காயம், அப்பா காலை வெட்டி போட்டாங்க. ஐயோ அதை விட நாங்க காயப்பட்டு விழுந்து விழுறதுக்கு முன்னாடி நாங்க விழுந்து அப்பா எடுத்து கொண்டு வந்து கடக்கிற ஒரு போட் இருந்த அது போட் சைட்டில் விட்டுட்டு இருக்க உடனே செத்துட்டானு சொல்லி ஒரு ஆள் ஒரு அக்கா செத்து போச்சேன்னு சொல்லி 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க போட்டிக்க தூக்கின்னு வந்து நட்டு தாக்குறதுக்கு விழுகிட திருப்பி அடிச்சாங்க. அதுல தாக்க வந்தவரு கூட தெரிஞ்சு காயப்பட்டு போட எங்களை ஏத்திக்கண்டு வர்றது கூட பாவனம் இல்ல. ஒழுங்கான சாப்பாடு இல்ல, பருப்பும் சோறும் தான் சாப்பிடுறோம். கடலுக்கு விடுறாங்க, இல்ல கடல்ல அடிக்கிறாங்க. போனா எங்கெல்லாம் 2000 ரூபா போகுது. நாங்க இங்க போவோம், ஊர்ல இருந்தா தேங்காய் வித்து கூட இருக்குது, கடத்தொடி இருக்கு போலாம். இப்ப அது ஒன்றுமே இல்ல. கரைக்கரைக்கு போனா கூட கருவாடு கூட வேண்டி சாப்பிடலாம், ஆனா இப்ப ஒன்றுமே இல்ல. காப்பாத்துங்க பூமா, காப்பாத்துங்க, காலம் கூட தெரியலாது. பலாயிரம் ஜனம் செத்து போயிரும், பலாயிரம் ஜனம் செத்து போயிரும், காப்பாத்துங்க. பலாயிரம் ஜனம் செத்துட்டு என்ன செத்துட்டு ஆஸ்பத்திரியில செத்தாங்க. மருந்துல எல்லாம் சின்ன சின்ன காயம் பெரியவாங்க, எல்லாங்களும் எதை எடுத்து பாக்குறது டாக்டர் எல்லாம் திணறாங்க. எந்த காயத்தை எடுத்து செய்யறது? வயிற்று காயத்தை செய்யறதா, மண்டை காயத்தை செய்யறதா, காலை வெட்டுறதா, ஒன்றுக்கும் வழியெல்லாம் தவிக்கிறாங்க. இங்க எல்லாம் போய் போயன்றாங்க. ஐயா இதானியா நீயா, எங்களை காப்பாத்துங்கய்யா, உங்களால வேகமா காப்பாத்துங்கய்யா, இந்தியா காப்பாத்து இந்தியா. ஐயா கருணாநிதி ஐயா நீ போயா, நீ பேகாடி பேகாடிலாம் செய்யறியா ஐயா, இதா செய்யற, நீ தா கவுக்குறேன் தா புடுங்குறேன்லாம் சொல்றாய், ஆனா ஒன்றுமே பண்ணலையா. நீ என்ன செய்த? நீ நினைச்சா எங்களுக்கு இப்ப தீர்வு காணல? ஏன் முந்தியெல்லாம் மேம்படுதலை எப்படி ஆதரிச்சனு, இப்ப என் பிடிதலை எப்படி ஆதரிக்கிறா? இல்ல ஏதோ பலவீனம் அடைஞ்சிட்டானாண்டு, பலவீனம் அடைஞ்சிட்டான்டா. நீ அள்ளி அடி கொடுக்குறியா? இந்த இதை கொண்டு அடி, இந்த நச்சு கொண்டு அடி, இந்த மல்டியா கொடுத்துருக்கிறாய், இந்த கப்பலால போ எங்களை ஜனத்தை போய்களை அடிக்கிறாய், கடல்ல வச்சு உங்கள்டே ஆளுக்களை விட்டு தான் அடிக்கிறாய். வரப்போ ரெண்டு சொல்லியிருந்தா வணங்காமண்ணும் வருதுன்னு சொல்லியிருந்தா ஐயா, வணங்காமண்ணம் வரா தடுக்கிறத நீ தானே ஆமே. ஐயோ இந்த எங்களுக்குலாம் நட்டுங்குதியா, ரத்தம் கொடுத்துட்டியா, எனக்கு நட்டு பரிபஞ்சோரம் தின்று நான் சத்தமும் வருதில்லை. இனி உங்களாட்ட என்னதான் சொல்ல?